ஆன்மீக தகவலில் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்க்கும்போது எங்கிட்ட சொன்ன விஷயம், அதாவது சார் இந்த எலுமிச்சம்பழ மாலை போட சொன்னேன் சுவாமிக்கு நாங்கள் போட்டோம், எங்கள் கணவருக்கு வந்து தீராத உடம்பு உபாதைகள் இருந்தது, உடம்பெல்லாம் எரிச்சல்கள் இருந்தது, அதிலிருந்து எங்களுக்கு நல்ல நிவர்த்தி கிடச்சிது, பரவாயில்ல சார். இப்போ ஜாதகம் பார்த்து வந்திருக்கோம், இவருக்கு தொழில் ரீதியாக நல்ல மாற்றம் கொடுக்கறதுக்கு ஏதாவது வழி உண்டான்னு கேட்டேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் எளிமையான பரிகாரங்கள், பரிகாரத்தின் மூலமான நல்ல மாற்றங்களும் அதிசயங்களும் நடக்கிறதுக்குண்டான இந்த ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தா, ரொம்ப நாள் சிரமத்தில் இருந்துருக்கோம், சிரமத்திலிருந்து விடுதலை பெறத்துக்கும், ரொம்ப கஷ்டத்தில் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கும் உண்டான வழிபாடு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பயத்தில் சில பேர் இருந்துருப்பா, கஷ்டத்தில் சில பேர் இருந்துருப்பா, சில பேர் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக எப்படி இருக்குமோ அப்படிங்கிற சூழ்நிலைகள் இருந்துருப்பா. இதிலேருந்து விடுபட்டு தைரியத்தை மனசில் கொண்டு வந்து எல்லா காரியங்களும் ஜெயலமாகக்கூடிய ஒரு சில பரிகாரங்கள் மட்டும்தான் இருக்குது. அதில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பைரவ வழிபாடு. இந்த பைரவ வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. இந்த பைரவ வழிபாடு எப்படி பண்ணணும், இந்த பயத்தை போக்குறதுக்குண்டான, மேலும் தைரியத்தை கொண்டு வரத்துக்குண்டான, தொழிலில் வெற்றி கிடைக்கிறதுக்குண்டான இந்த வழிபாடு எப்படி அப்படிங்கிறத இன்னைக்கு ஆன்மீகத்தகவல் நம்ம பார்க்க போகிறோம். பைரவ வழிபாடு, சிவஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பைரவர், இந்த ருத்ர ரூபமாக இருக்கக்கூடிய பைரவர், காலகால பைரவர், காலாத்னி ருத்ரன் இருக்கக்கூடிய இந்த பைரவரை பிரார்த்தனை பண்ணுறதன் மூலமாக கால ருத்ரன் எல்லா காரியத்தையும் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. காலத்தினால் ஏற்பட்ட சில பிரச்சனைகள் மூலமாக நம்ம அவதிப்பட்டுருப்போம், அப்பேற்பட்ட அவதிகளை கூட போக்கக்கூடியவர். இந்த கால பைரவரை வழிபடுறதன் மூலமாக எண்ணற்ற சக்தி நமக்கு வர்றது, முக்தியும் பெற முடியும். இந்த கால பைரவருக்கு பௌர்ணமியிலிருந்து ஆரம்பித்து 8 நாள் அல்லது அஷ்டமியிலிருந்து ஆரம்பித்து 8 நாள், இந்த 8 நாள் தொடர்ந்து கோயிலுக்கு போய் தீபங்கள் ஏற்றி சுவாமிக்குண்டான வாசனை புஷ்பங்கள்னால் அர்ச்சனை பண்ணி பைரவர்கிட்ட நின்றுண்டு ஓம் பைரவாய நமக, ஓம் பைரவாய நமக, ஓம் பைரவாய நமகன்னு கண்ணை மூடி 108 தடவை அவர்கிட்ட ஜெபிச்சுண்டு நல்ல பிரார்த்தனை பண்ணி 4 தடவை நமஸ்கரணம் பண்ணி 3 பிரதட்சிணம் பண்ணி பைரவரை வேண்டிண்டு தினம் தினம் வீட்டுக்கு வர்றது. இப்படி தொடர்ந்து 8 நாள் ஒரு காரியத்துக்காக பிரார்த்தனை பண்ணி நீங்கள் பைரவரை வேண்டிங்கும் பொழுது அந்த காரியத்திலிருந்து உங்களுக்கு 20% நல்ல மாற்றங்கள் தெரியும். திருப்பி தொடர்ந்து பண்ண உங்களுக்குள்ளேயே வித்தியாசங்கள் தெரியும், அந்த காரியத்திற்குண்டான வழிமுறைகள் தெரியும். இந்த பைரவ வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கும் அற்புதமான வழிபாடாக இருந்துருக்கும். ஆக பைரவ வழிபாடு பண்ணுங்க, நல்ல மாற்றத்தையும் உணர்வீங்க.